Hi friends, marshmallow செய்யறது எப்படினு வாங்க பார்க்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் ஜெலட்டின் எடுத்துக்கேன். அதல ஹாட் வாட்டர் ஊத்தி mix பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்துல எடுத்து சுடு தண்ணி ஒரு டம்ளர் வச்சு நல்லா ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதல வந்து நம்ம ஜெலட்டின் ஊத்துவோம். ஜெலட்டின் நல்லா கரஞ்சி திக்க ஆனதுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சிட்டு பக்கத்துல ஒரு பவுல்ல ஒரு கப் சுகர் போட்டு அது மூழ்கற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்துணும். அது நல்லா கரஞ்சிட்டு ஒரு அளவுக்கு திக்க ஆனதுக்கு அப்புறம் பாகு பதம் வரணும். சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா கொதிச்சு வந்திருக்கு, பபிள்ஸ் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கரெக்டான பதம் பாகுபதம் வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி அதில் சக்கரை பாகு கொஞ்சம் ஊற்றுறோம். இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்துச்சுன்னா கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லைன்னா இந்த பதம் வர அளவுக்கு நம்ம சக்கரையை கொதிக்க வச்சுக்கோணும். ஆனால் இது கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஜெலட்டினை வந்து காய்ச்சி நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை சக்கரை பாகோட ஊற்றிட்டு போகிறேன். இது ரெண்டையும் சேர்த்து எலக்ட்ரிக் ஹீட்டர் வச்சு நான் ஃபீட் பண்ண போகிறேன். நல்லா ஃபீட் பண்ணி நமக்கு தேவையான எசன்ஸ் கலந்துக்கலாம். வாசனைக்கு நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் கலக்க போகிறேன். எங்களுக்கு இந்த ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வெண்ணிலா எசன்ஸ் கலந்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஒயிட் கலர் வேணாம், எனக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னாலும் நம்ம கலர் மிக்ஸ் பண்ணி கலர் செஞ்சுக்கலாம். ஆனால் எங்களுக்கு எந்த கலரும் இல்லாதனால நான் ஒயிட்டாக தான் செய்ய போகிறேன். அவ்வளோதாங்க, நான் ஃபிட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் இதுக்கு முன்னாடியே சுகரும் கார்ன்ஃப்ளோர் மாவும் மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த பவுடரை வந்து இப்போ ஒரு பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே போட்டு அதுக்கு மேலே தான் மாஸ்மிளகாவும் ஊற்ற போகிறேன். ஏன்னா இது போடுறதுனால மாஸ்மிளகா வந்து டப்பா கூட சேர்ந்து ஒட்டாது, ஒட்டாமல் வரும், அதுக்காக ஊற்றுறது. அதை நான் செட் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரம் விட்டுட்டேன். ஒரு மணி நேரம் கழித்து மீதி இருக்கிற அந்த பவுடர் சுகர் கார்ன்ஃப்ளோர் மாவு மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த பவுடரை ஒரு பிளேட்டில் கொட்டி அதில் வந்து கத்தியில் தடவிட்டு மாஸ்மிளகா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஒரு மணி நேரம் கழித்ததுக்கு அப்புறம் மாஸ்மிளகா நல்லாவே செட் ஆகிருக்கு, நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கத்தியில் ஒட்டும், அதனால் இந்த பவுடரை நம்ம தடவிட்டு தான் நம்ம கட் பண்ண முடியும், இல்லைன்னா கத்தியில் ஒட்டிடும். இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணது நல்லா தான் வந்திருக்கு. இப்போ நான் ஃபீஸ் போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். சின்ன சின்ன ஃபீஸாக கட் பண்ணிக்கலாம் வாங்க. நல்லாவே வந்திருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எஸ்கே அபித்யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.